ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकरो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனிடுமதில் புடைசூடையொட்டி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி விங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொளோ கண்குளிரக் காணுனாளே. ஆழ்வார்களுடைய அருளி செயல் அமலத்திலே இன்று ஒரு ஈழச் சொல்லாக கழிக்கு நாளே, கழிக்கும் நாளே என்ற ஒரு பெருமாள் திருமொழியிலே குலசேகரருடைய அருளி செயல் அமுதத்துளியாக கழிக்கு நாளே என்றுகோலோ கழிக்கு நாளே, கண்ணினைகள் என்றுகோலோ கழிக்கு நாளே. ஆழ்வார்கள் பன்னிருவர், பொய்கை மொழி பூதத்தார் பேயாழ்வார்த்தன் புருள்வர் குருகேசன் விஷ்ணு சித்தன் துய்ய குலசேகரன் நம்பானநாதன் தொண்டரடிப்புடி மணிசை வந்த ஜோதி ஐயனெல்லாம் மறைவிளங்க உள்வாழெந்தும் மங்கையகோல் என்றிவர்கள் மகிழ்ந்து பாட செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமேனு வேதாந்தேசிகளுடைய அருள்வாக்கு. ஆழ்வார்கள் அற்புதமானவர்கள். நமக்கு கிடைத்த பாக்கியம் அவருடைய அருளி செயல் அமுதம். அதை பெரியவர்கள் நமக்கு வழி வழியாக தந்திருக்கிறார்கள். அதிலே பெருமாள் திருமொழி கம்பீரமாக தொடங்குகிறது. இருளிரிய சுடர்மணிகளிமைக்கும் நெற்றி இனத்துந்தி அணிபணிவை அறங்களார்த்த அறவரச பெருஞ்சோதி அனந்த நின்னும் அணிவிளங்கு முயல் வெள்ளையனையை மேவி திருவரங்கப் பெருநகருள் கண்ணீர் பொன்னி திரைக்கையால் அடிவருடப் பள்ளி கொள்ளும் கருமணியை கோமலத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கு நாளே, கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கு நாளே, கருமணியை கோமலத்தை கண்டு கொண்டேன். அருமையான தமிழிலே உருகி உருகி ரங்காயாத்திரே தினே தினே ரங்கனை என்று காண்போம், ரங்கனை என்று காண்போம் என்று உருகக்கூடிய குலசேகர பெருமாள் இருளிரிய என்று பிரபந்தத்தை தொடங்குகிறார், கழிக்கு நாளே என்று சொல்லுகிறார். இருளிரிய, இருள் இரிய, ஒளிமயமான அந்த எம்பெருமானுடைய கருவறையை இணைத்து பார்க்கிறார். ரங்கனை மனதாலே எண்ணி எண்ணி உருகிறார். தாயாம்பூ மலர்பிரங்கலன்ன மாலை கடியரங்கச்சரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என் வாயார என்று கொலோ வாழ்த்துனாளே, மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என் வாயார என்று கொலோ வாழ்த்துனாளே. குலசேகர பெருமான் தன்னுடைய நிலையெல்லாம் மறந்து நீர்பண்டமாகி தன்னுடைய கரண கலையபரங்கள் சொல்லக்கூடிய புலன்களாலே எம்பெருமானை அனுபவிக்க நினைக்கிறார். என் வாயார என்று கொலோ வாழ்த்துனாலே மனத்தூணை பற்றி கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கே உரித்தானது. காலாளும் கண் சுழலும் நெஞ்சழியும் அந்த வெள்ளத்திலே அமுத வெள்ளத்திலே நீந்த முடியாமல் பற்றுக்கோளாக மனத்தூணை பற்றி கொண்டு என்னுடைய வாயாலே என்றுகொளோ வாழ்த்துனாளே என்று மங்களாசாசனம் செய்வதற்கு துடிக்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்த வரியிலே அம்மான் தன் அடியினைக்கு அலறுகளிட்டு
அங்கு அடியவரோடு என்று கொலோ அணுகுனாலே எம்பெருமானை காண வேண்டும் என்று துடிக்கிறார். அந்த எம்பெருமானுடைய அனுபவமானது ஒற்றை அனுபவமாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்க வேண்டும்? அடியவரோடு அணுகுமாள் என்று கொலோ. எம்பெருமானுக்கு அருமையான சன்னிவேசம், கங்கையில் புனிதமாய காவிரி நடுவமாற்று பொங்குநீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோ கிடக்கை. அந்த கிடக்கையிலே ஈடுபடுகிறார். அப்படி ஈடுபடும் பொழுது குலசேகர ஆழ்வார் முதல் பதிகத்திலே நான்காவது பாசுரம் அற்புதமாக அமைகிறது. எம்பெருமானை ஈடிலா தமிழே அனுபவிக்கிறார், ஈடிலா தமிழென்றே பேசுகிறார். எம்பெருமானை பல அடைமொழிகள் கொடுத்து அனுபவிக்கிறார். அந்த பாசுரத்தை பார்ப்போமா? மாவினை வாய் பிளந்து உகந்த மாலை, மாவினை வாய் பிளந்துகந்த மாலை, வேலை வண்ணனை என் கண்ணனை வன் குன்றமேந்தி ஆவினை என்று உய்ய கொண்டாயரேற்றி, அமரகந்தன் தலைவனை அந்தமிழின் இன்பப்பா, அவ்வடமொழியை பற்றத்தார்கள் பயில் அரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் கோவினை, நா உறவழுத்தி எந்தன் கைகள் கொய்மலத்தூ என்று கொலோ. கூப்புனாலே கைகள் கொய்மலத்தூ என்று கொலோ கூப்புனாலே, மாவினை வாய்ப்பிழந்துகந்த மாலை. குதிரை வடிவம் கொண்டு வந்த கேசி என்ற அரக்கனை வாய்கிழித்தவன் மாவாய் பிளந்தான் என்பாள் ஆண்டாள். மாவினை வாய்ப்பிழந்துகந்த மாலை. அடுத்து வேலை வண்ணனை, எம்பெருமான் கடல் போன்ற வடிவுடையான். கடலுக்கு எத்தனையோ தன்மைகள் உண்டு. கம்பீரம் சமுத்திர யுவகாம்பீரிய என்றார் வால்மீகி. கடலை போன்ற கம்பீரம், கடலை போன்ற நிறம், கடல் போல உள்ளே புகுந்து எடுக்க எடுக்க அற்புதமான பொருள்கள். கடலை போல கங்குகரை காணாதது. இப்படியாக வேலை வண்ணனை கண்ணனை வன் குன்றமேந்தி ஆவினை அன்று உய்ய கொண்ட ஆயரே, குன்றமேந்தி குழிமலி கத்தவன் அமரர்கள் தன் தலைவனை. அடுத்து கவனிக்க வேண்டும், அந்தமிழின் இன்பப்பாவினை. உலகத்திலே இப்படி ஒரு அன்பும் இன்மை யாருக்கும் கிடைக்காது. ஒரு பொருளுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவார்கள், அகமதிப்பு புறமதிப்பு. இங்கே இந்த பாசுரத்திலே தமிழிலே இந்த பாசுரம் இட்டு இருக்கிறார். அதிலேயே எம்பெருமானை தமிழாக எண்ணி ஊமைப்படுத்துகிறார். அந்தமிழ் இன்பப்பாவினை, செந்தமிழ் நாடென்ற போதிலே இன்பர் தேன் வந்து பாயுதுன்றார். அங்கே தமிழ் இன்பம், தமிழுக்கும் அமுதென்று பெயர் என்றார். எம்பெருமான் அமுதன். அந்த அமுதனை அமுத தமிழாலே பாடக்கூடிய அனுபவத்தை இங்கே ஆழ்வார். அந்தமிழின் இன்பப்பாவினை, தமிழுக்கு எவ்வளவு தமிழை அனுபவிக்கும் போது எவ்வளவு இன்பம் கிடைக்கிறதோ அப்படிப்பட்ட இன்பத்தை அழக்கூடிய எம்பெருமானாம். அந்தமிழின் இன்பப்பாவினை அவ் வடமொழியே. வடமொழியும் தமிழ் மொழியும் எம்பெருமானுக்கு இரண்டு கண்கள் போல. அவன் வடமொழியாக இருக்கிறானாம், அவன் தமிழ் மொழியாக இருக்கிறானாம். அந்தமிழ் இன்பப்பாவினை அவ் வடமொழியை பற்றற்றார்கள் பயில் அரங்கத்தரவணையில் பள்ளி கொள்ளும் கோவினை. சம்சார பந்தம் அற்றவர்களாக திருக்கோயிலேயே தன் வாழ்க்கையை நடத்தக்கூடிய அந்த எம்பெருமானோடு இருக்கக்கூடிய
விலக்கர்கள் எம்பெருமானியே எண்ணி எண்ணி சர்வம் துவமேவ மம தேவ தேவ மற்றுமோர் பற்றில்லாதவர்கள் நாவுறவழித்து எந்தன் கைகள் கொய்மலர் தூ என்று கொலோ கூப்புனாய். இப்படி குலசேகர ஆழ்வார் மணிவண்ண நம்மானை கண்டுகொண்டு என் மலச்சென்னி என்று கொலோ வணங்குனாளே. தலைவனுக்கு கைகூப்பி ஏற்றவல்லால் திரிதலால் தவமுடைய தரணிதானே என்று வேறொடத்திலே பேசுவார் இதே பெருமாள் திருமொழியில். அடுத்து பேசுகிற எம்பெருமானுடைய கடல் வண்ணர் கமலக்கண்ணும் ஒளிசேர் திருமுகமும் கண்டு கொண்டு என் உள்ளமிகவென்று கொலோ உருகுனே. இந்த உள்ளமானது எம்பெருமானத்திலே ஈடுபட்டு இன்று உருகும் இரும்பு போல் வலிய நெஞ்சம் என்றார் தொண்டடிப்பொடியாள். நிரந்திகழும் மாயோனை பள்ளி கொள்ளும் நிரந்திகழும் மாயோனை அறந்திகழும் மனத்தவர்தம் கதியை பொன்னி அணியரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் நிரந்திகழும் மாயோனை கண்டன் கண்கள் நீர் மல்க என்று கொலோ நிற்கு நாளே. தலை வணங்க வேண்டும், கைகள் கூப்ப வேண்டும், கண்களிலே நீர் மல்க வேண்டும், ஆனந்த கண்ணீர் பெருக வேண்டும் என்கிறார். அது மட்டுமா, எம்பெருமானுடைய அந்த வடிவத்தை அனுபவிக்கிறார். திருவரங்கநாதனுடைய பள்ளி கொண்ட கோலத்தை அனுபவிக்கிறார், அந்த திருவரங்கத்தை அனுபவிக்கிறார். சேலார்ந்த நெடுங்கழனி சோலை சூழ்ந்த திருவரங்கத்தில் பள்ளி கொள்ளும் மாலோனை கண்டு இன்பக் கலவி எய்தி வல்வினையேன் என்று கொலோ வாழுன. குலசேகர ஆழ்வார் மண்ணாளும் மன்னன் மண்ணிலே புரள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். மண்ணிலே புரள வேண்டும், எப்படிப்பட்ட மண் எங்கே புரள்கிறாராம். போராளி அம்மானை கண்டு துள்ளி பூதளத்தில் இன்று கொலோ புரளுனாலே. போராளி அம்மானை எங்கே இருக்கிறான் அவன், திருவரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் போராளி அம்மானை அங்கே என்ன நடக்கிறது. தூராத மனக்காதல் தொண்டரங்கள் குழாங்குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி ஆராத மனக்களிப்போடு அழுத கண்ணீர் மனக்களிப்போடு அழுத கண்ணீர் மழை சோர கண்ணீர் மழை சோர அழுத கண்ணீர் மழை சோர களிப்போடு அழுத. களிப்பையும் அழுகையும் சேர்த்து பேசுவது ஆழ்வாரால் தான் முடியும். களிப்போடு அழுத கண்ணீர் மனக்களிப்போடு ஆராத மனக்களிப்போடு அழுத கண்ணீர் மழை சோர நினைந்து உருகி ஏத்தினாலும் சீரார்ந்த முழ ஓசை பறவை காட்டும் திருவரங்கத்தரவணையில் பள்ளி கொள்ளும். எப்போது பார்த்தாலும் மங்கள வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருக்குமாம். அது கடல் ஒளி போல இருக்கிறதாம். சீரந்த முழ ஓசை பறவை காட்டும் திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் போராடியம்மானை. எம்பெருமான் திருவாயி உடையவனாம். அப்படிப்பட்ட எம்மானை கண்டு துள்ளி பூதத்தில் என்று கொலோ புரளுனாலே. தன்னை மறந்து அங்க பிரதட்சணம் என்று சொல்லுவார்கள். உடலே உள்ள எட்டு அங்கங்களும் சேர்ந்து எம்பெருமானை வணங்குவது அஷ்டாங்க நமஸ்காரம். ஆனால் அந்த திருக்கோயிலையே அந்த திருக்கோயிலுடைய அற்புதமான தரையை நிலத்திலே புரண்டு புரண்டு பூதத்தில் என்று கொலோ புரளுனாலே. குலசேகர ஆழ்வார் ஒரு அற்புதமான எண்ணத்தை கொண்டு வருகிறார். என்ன கொண்டு வருகிறார், இன்பமிகு பெருங்குழவு கண்டு யானும் இசைந்துடனே என்று கொலோ இருக்கிறே. இன்பம் மிகு பெருங்குழு இந்த வைணவ கோஷ்டி வைஷ்ணவ கோஷ்டி இருக்கிறதே அந்த அடியார்கள் கூட்டம் அடியார்கள் ஈட்டம் கண்டிட வேண்டும். அடியார்கள் ஈட்டத்தோடு குள்ள குளிர கொடைந்து நீராட வேண்டும்.
உனக்கென்ன வேறுடைய என்று கேட்பாளாண்ட. வன் பெருவானகமுய்ய அமரருய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷருய்ய துன்பமிகு துயரகலாயர் ஒன்றில்லா சுகம் வளர அகமகிழும் தொண்டர் வாழ அன்போடு தந்திசை நோக்கி பள்ளி கொள்ளும் மணி அரங்கன் திருமுற்றத்து அடியார் தங்கள் இன்பமிகு பெருங்குழவு கண்டு யானோ இசைந்துடனே என்று கொலோ இருக்கு நாளே பரஸ்பர இதைஷனாம் பரிசரேஷுமாம் வர்த்தய. வேதாந்தேசன் கண்ட கனவு வன் பெருவானகமுய்ய உலகம் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும். குலசேகர ஆழ்வார் உலகம் அகிலம் இந்த அத்துணை உலகம் முழுதும் மங்களகரமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எல்லோரும் இன்புத்திருக்க நினைக்கக்கூடிய அற்புதமான உணவு உணர்வு எங்கும் திருவருள் பெற வேண்டும் என்று நினைக்கிறார். வன் பெரு வானகம் உய்ய அமரருய்ய தேவர்கள் தேவலோகம் மண்ணுய்ய மண்ணுலகில் மனிதருய்ய துன்பமிகு துயரகலாயர் ஒன்றில்லா சுகம் வளர. சுகம் எப்படி இருக்க வேண்டும்? அயர் ஒன்றில்லா சுகம் வளர தொய்வில்லாத சுகம் இருக்க வேண்டுமாம். அகமகிழும் தொண்டர் வாழ என்ன செய்கிறானா எம்பெருமான்? அன்போடு தெந்திகை நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கம் திருமுற்றத்து அடியார் தங்கள் இன்பமிகு பெருங்குழவு கண்டு யானும் இசைந்துடனே என்று கொலோ இருக்கு நாளே. குலசேகர ஆழ்வார் கழிக்கும் நாளே என்றார். கழிக்கும் நாளே என்று சொன்னவர் வாழ்த்து நாளே என்றார். வாயார வாழ்த்து நாளே என்றார். வாழ்த்து நாளே என்று சொன்னவர் அடியவரோடு என்றுகளோ அணுகு நாளே என்று சொன்னார். நாவுர வழித்தி கைகள் என்றுகளோ கொய்மலர் தூவி கூப்பு நாளே என்றார். மலர்ச்சென்று என்றுகளோ வணங்கு நாளே என்றார். உள்ளம் மிக உருகுநாளே என்றார். கண்கள் நீர்மல்க என்றுகளோ நிற்கு நாளே என்றார். மாலோனை கண்டிந்த கலவி எய்தி வல்வினையே நின்றுகளோ வாழுநாளே. இப்படி வாழ்கிற வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் என்று சொன்னார். பூதனத்தில் என்றுகளோ புரளுநாளே இன்பமிகு பெருங்குழவு கண்டு யானும் இசைந்துடனே என்றுகளோ இருக்கு நாளே என்று சொல்லி குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியினுடைய முகப்பு பாசுரமாக முகப்பு பதிகமாக இருளிய சுடர்மணிகள் என்று தொடங்கி கழிக்கு நாளே என்று முடிக்கக்கூடிய முதல் பாசுரத்தில் தொடங்கி இறுதியாக அந்த பதிகத்தை முடிக்கிறார். திடர் விலங்கு கரை பொன்னி நடுவு பாட்டு திடர் விலங்கு திடர் என்றால் மனக்குன்றுகள். திடர் விலங்கு கரை பொன்னி நடுவு பாட்டு திருவரங்கத்தரமனையில் பள்ளி கொண்டோம் கடல் விலங்கு கருமேனியம்மான் தன்னை கடல் விலங்கு கருமேனியம்மான் தன்னை கண்ணா கண்டு உகக்கும் காதல் தன்னால் குடை விலங்கு விரல் தானே கொற்றவள்வாள் குடலல் கோன் குடை குலசேகரன் சொச்செய்த நடை விலங்கு தமிழ் மகாலிபத்தும் அல்ல நடந்திகள் மகாநடிக்கு நண்ணுவாரே நலந்திகள் நாரணன் அடிக்கு நண்ணுவாரே நலந்திகள் நாரணன் அடிக்கு நண்ணுவாரே. பெரியோர்களே அன்பர்களே பெருமாள் தூமொழி கடைசியிலே முடிக்கும் பொழுதும் நல்லியலில் தமிழ் மாலை பத்தும் வல்லார் நலந்திகள் நாரணன் அடிக்கு நண்ணுவாரே. முதல் பதிகமும் கடைசி பதிகமும் நாரணன் அடிக்கு நண்ணுவாரே என்று முடியக்கூடிய அற்புதமான அழகு அமைந்திருக்கிறது. குலசேகருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமானுடைய திருவருளை அடியோமோடும் என்னோடும் தெரிவிந்து ஆயிரம் பல்லாண்டு என்று அனுபவிப்போமாக.
ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே. பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ. தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் புகுந்திடவே. வானவர் கை தொழ வண்டி நமாத்திழ வாழ்த்தொலி சோழ் மங்களாசாதனவரே மதாச்சாரிய புரோகமே சர்வைஷபு வைராச்சாரியை வக்கதாயாத்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகனசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.